ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் விமன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து மட்டன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். அதில் வந்து மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம அதை வந்து வேக வைக்கலாம். ஓகேங்க, குக்கரில் வந்து நம்ம இப்போ மட்டனை போட்டாச்சு, அது 3 விசில் வரட்டும். நம்ம இந்த பக்கம் வந்து குழம்பை வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். கடாய் வச்சுட்டேன், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பாருங்கள், பெருஞ்சீரகம், பட்டை, இலை, இது மூணுத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஆனியனை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. ஆனியன் இப்படி சைடில் இருக்கட்டும். நம்ம இதோடு வந்து நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். பாருங்கள், உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்திட்டு 1 லிட்டர் வச்சு நான் இதில் மூடிடுறேங்க. அது நல்லா வந்து வதங்கிடும். ஓகேங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் எப்படி வதங்கியிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வாசனை நல்லா போட்டும் அது வரைக்கும் வதக்கி வைக்கோங்க. வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, 3 விசில் வந்து மட்டனுக்கு வந்து போட்டிருந்தோம். 3 விசிலுக்கு அப்புறமா எடுத்துட்டோம். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த மட்டனில் இருந்த தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த மட்டனை நம்ம அப்படியே இதுக்குள்ளாட சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் தக்காளி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வதக்கி அதோட சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா சுடுசாதத்தில் போட்டு ஊட்டுனீங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அட் தி சேம் டைம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. 1-2 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். மட்டன் வந்து இதோட நம்ம சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த மிளகாய் பொடி. இது வந்து மட்டன் மசாலா, மட்டன் குழம்பு மசாலா. இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன் நான். இதோட ரெசிபி வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடுறேன். இது எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மட்டன் குழம்பு மசாலா வந்து இதோட சேர்க்க போகிறேன். நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இதோட சேர்த்து நல்லா கிளறுங்க. இது கூடவே வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, மிளகாய் பொடி வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், வீட்டில் அரைச்சிருப்போம், அதாவது எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேங்க. காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 1-2-3 சில்லி வந்து அதில் கட் பண்ணி போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து மட்டன் மசாலா, மட்டன் குழம்பு மசாலாவும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு பொடியும் இதில் சேர்த்துருக்கோங்க. ஸோ அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் தேங்காய் வந்து ஃபைனலாக அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ அதனால் காரம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்து காரம் தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மட்டன் கிரேவி அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சி இதில் சேர்க்கலாம். நம்ம வந்து பொட்டுக்கடலை எதுக்காக சேர்க்குறோன்னா, குழம்பு வந்து நமக்கு திக்காக கிடைக்கும், அதனால தான் பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். பாருங்கள், தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோன்னா, கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1 சில்லு அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காவை நம்ம அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு.
ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஏன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க, தேங்காய் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து இந்த மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த சமையலை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.